ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சில ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் கோவில் கோவிலாக போய் தேவாரம் பாடி கொடுத்த தேவார மூவர்களை விடவும், கோவில் கோவிலாக போய் திருப்புகள் பாடின அருணகிரியாரை விடவும் உயர்ந்தவர்களா அப்படின்னு ஒரு பதிவில் கேட்டிருந்தேன். இப்போ சமீபமாக ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜோதிடர் அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு குரு சரியில்லை ஜாதகத்தில், அதனால் திருச்செந்தூருக்கு போயிடாதீங்கன்னு சொன்னாராம். உங்களுக்கு கூட யாராவது இந்த கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க அந்த கடவுளை விட பெரியவரான்னு சொல்லுங்கள். திருச்செந்தூருக்கு போகாதன்னு ஒருத்தர் சொல்லலாமா? உங்களுக்கு குரு சரியில்லை, திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். திருச்செந்தூர் எப்படிப்பட்ட ஸ்தலம் அது? திருச்செந்தூர் மகிமையை உணர்ந்ததுனால தான் ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு வெளிநாடுகளில் போய் செட்டிலான ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனிலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்களுக்கு திருச்செந்தூர்னால் சூரசம்ஹாரம் வந்துடணும். வருஷத்தில் அவங்களுக்கு அது ஒரு கடமை. 4 தலைமுறை 5 தலைமுறையாக வருஷ வருஷம் வந்துட்டு இருக்காங்க. நான் வெளிநாடுகளுக்கு சொற்பொழிவுக்கு போகிற அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரன்றது ஒரு பெரிய விழா. எங்கே இருந்தாலும் நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்துடுவோன்னு சொல்கிற எத்தனையோ வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழர்களை நான் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். ஆனால் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லை, அதனால திருச்செந்தூருக்கு போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களுக்கு அப்படி சொன்னால் அதை நம்பாதீங்க. கோவிலுக்கு போய் நாம் நல்லா இருந்தால் அப்புறையே நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் இல்லை? மண்பானையை வாங்கி உடைங்க, பிரச்சனை சரியாயிடுன்னு சொன்னாராம். மண்பானையை உடைச்சா பிரச்சனை சரியாயிடுமா? உடஞ்சு போகிற மண்பானையை கூட நம்புகிறோம், இந்த அண்ட சராசரத்தை படைத்த கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை வரல, அப்படிதானே? ஜோதிடர்கள் கோவிலுக்கு போகாத அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம போகாமல் இருந்துடுறோம், ரொம்ப தப்பு. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகாதன்னு சொல்கிறாங்களோ முதல்ல நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. கோவிலுக்கு போனால் நிச்சயமாக நன்மை நடக்கும். குரு சரியில்லைன்னா திருச்செந்தூருக்கு தான் போகணும். எப்படிப்பட்ட கோவில் அந்த கோவில்? அப்பர் சுவாமிகள் தலங்கள் தோறும் போய் சிவபெருமான பாடுறார். சிவபெருமான் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கார், தன்னையும் அறியாமல் என்ன பாடினார் தெரியுமா? நம் செந்தில் மேய வெள்ளி மணாளன் தாதைக்கான். சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேச வந்த அப்பர் சுவாமிகள் தன்னையும் மறந்து சொல்றாரு, நம்ம திருச்செந்தூர், நம்ம திருச்செந்தூர்னு சொல்றாரு. ஏன்னா அங்க முருகப்பெருமான் இருக்கிறானே, நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிறானே முருகப்பெருமான் வெள்ளி மணாளனாக, அவனுடைய அப்பா சிவபெருமான். ஏன் சிவபெருமானுக்கு பெருமையே இல்லையா? திரிபுரம் எரித்தவர் தானே சிவபெருமான். எத்தனை எத்தனையோ சாகசங்களை செய்தவர் தானே சிவபெருமான். ஆலாலம் உண்டு தேவர்களை காத்தவர் தானே. அந்த பெருமைகளை எல்லாம் சொல்ல வந்த அப்பர் தன்னையும் மறந்து முருகனோட அப்பா சிவபெருமான்னு பாடுறார்னா, அது திருச்செந்தூர் முருகனை குறிப்பிட்டு சொல்றார். நம் செந்தில் மேய, நம்ம திருச்செந்தூர்ல இருக்க முருகனுடைய அப்பா என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அருணகிரியார் பாடினார், மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடி வேலை எறிந்த அதிதீரா. திருச்செந்தூர்ல கடல் அலைகள் எல்லாம் அஞ்சும்படியாக வடிவேலை எரிந்தவன் முருகப்பெருமான். அதனாலதான் சுனாமி வந்தப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எத்தனையோ பகுதிகள் பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோவில் எவ்வளவு பக்கமா இருக்கு, கடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சேதாரம் வந்தது அந்த கோவிலுக்கு. அருணகிரியார் பாடினார், மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடி வேலை எரிந்த அதிதீரா. அவருடைய வாக்கு சத்தியமான வாக்கு. அருணகிரியாரும் நக்கீரரும் ஆதிசங்கரரும் குமரகுருபரரும் திருச்செந்தூருக்கு போய் நமக்காக எத்தனையோ பாடல்களை பாடி கொடுத்தார்கள். ஆதிசங்கரர் பாடின சுப்பிரமணிய புஜங்கம் சொன்னா கேட்டா எத்தனை எத்தனையோ நோய்கள் குணமாகும். அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து தரக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு போகாதீங்கன்னு பரிகாரம் சொல்லலாமா ஒரு ஜோதிடர்? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கோவிலுக்கு போகிறவங்களை கிண்டல் பண்ணுறாங்களா சில பேர், எதுக்கு கோவிலுக்கு போகிறீங்க, நீ எதுக்கு சாமி கும்பிடுங்க அப்படி கிண்டல் பண்ணுறவங்களுக்கும், திருச்செந்தூருக்கு போகாதீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு பொருள் மேலே வைக்கிற நம்பிக்கையை கடவுள் மேலே வச்சா நாம் ரொம்ப நல்லா இருப்போம். அதை முதல்ல நம்புங்க, கோவிலுக்கு போங்க. பரிகாரன்றதே கோவிலுக்கு போய் பண்ணுறது தான். அது முருகப்பெருமான்லாம்
தலை எழுத்தை மாற்றக்கூடிய கடவுள். நம்ம தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும், வறுமையில் வாடணும், திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கணும், குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படணும், தொழிலில் நஷ்டமாகணும், என்ன தலையில் எழுதி இருந்தாலும் அந்த தலை எழுத்தையே மாற்றக்கூடியவன் முருகப்பெருமான். அவனுடைய ஆலயத்துக்கு போங்க, எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறானோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னா, முதலில் அவர் மகானா, அருளாளர்களை விட பெரியவரா, கடவுளை விட பெரியவரான்றத நாம யோசிக்கணும். ரொம்ப அழகா அருணகிரியார் பாடினார், எப்படிப்பட்டவன் முருகப்பெருமான். அருணகிரியார் ரொம்ப அழகா பாடினார், பத்து தலை தத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே. எவ்வளவோ பெருமைகளை செய்தவன் தான் பெருமாள். ஆனால் அந்த பெருமாளே மெச்சத்தக்கவனாக பாராட்டுபவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருணகிரியார் பாடுறார். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, பரிகாரம்னா கோவிலுக்கு போய் வேண்டதுதான் பரிகாரம். அதை விட்டுட்டு இந்த கோயிலுக்கு போகாதீங்க, அந்த கோயிலுக்கு போ, முருகனை பார்க்காதீங்க, திருப்பதிக்கு போகாதீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போகாதீங்கன்னு ஜோதிடர்கள் சொன்னா அதை கேட்கலாமா வேணாமான்றது உங்களுடைய விருப்பம். ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகம் பார்த்து யாரையெல்லாம் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கணும், அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு வந்திருக்கு. கோவிலுக்கு போனா நாம நல்லா இருப்போம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு திருச்செந்தூர் என்பது மிக மிக அற்புதமான ஸ்தலம். என்னுடைய பல பதிவுகளில் நான் திருச்செந்தூர் பற்றி சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் குரு சரியில்லையே, திருச்செந்தூர் போகலாமா, ஒரு ஜோதிடர் போக வேணான்னு சொல்கிறாருன்னு குழப்பிக்காதீங்க. குரு சரியில்லைன்னா திருச்செந்தூர் கிளம்பி போங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க, அங்கே மூவர் சமாதி இருக்குது, அங்கேயும் போங்க. போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக குரு தோஷம் நீங்கும். ஏன்னா முருகப்பெருமான் நம்முடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய கடவுள். கோவிலுக்கு போய் உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். தாராளமாக திருச்செந்தூர் கோவிலுக்கு எல்லாரும் போங்க. கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை கிண்டல் செய்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போல ஒரு தகவலோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.